அனைவருக்கும் வணக்கம். இது ரிஷப் அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு இந்த ஆடியோல பாத்தீங்கன்னா 19th century சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சோ 10th அந்த லெசன் இருக்கக்கூடிய ஆடியோ தான் பார்க்க போறோம். சோ நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷனுக்கே இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாவே ரீகால் ஆகும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து 19th century வந்து சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கம்னா ரெண்டு வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமய புத்தெழுச்சி மீட்பு, அதாவது மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்படின்னு ரெண்டு வகை சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி பிரித்தாங்க, இது ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக கட்டமைப்பு, அதாவது ஒடுக்குமுறையான சமூக கட்டமைப்பை எதிர்க்கிறத மட்டும்தான் நோக்கமாகவே கொண்டிருந்துச்சு ரெண்டுமே. ஓகேங்களா, ஸோ வந்து புனேயில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமி, அயோத்தியதாசர், ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ என்னென்னலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றதையும் மற்றவங்களாம் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வங்காளத்தில் ஃபஸ்ட்டு வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி வந்து வங்காளம் தான், ஆனாலும் அவர் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த எல்லா மொழிகளையும் ஒரு புலமை பெற்றிருந்தாரு. அதே மாதிரி ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கடவுள் கோட்பாடை ஆதரிச்சாரு, உருவ வழிபாடை எதிர்த்தாரு. ஓகேங்களா, இப்போ வந்து உபநிடதங்களுக்கு வந்து இவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா இந்துக்களுடைய மரநூட்கள் எல்லாமே ஒரு கடவுள் கோட்பாடை தான் சொல்லுது. ஓகேங்களா, அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாவே உங்களுக்கு டக்குன்னு முக்கியமான விஷயம், அவர் என்ன பெரிய பங்கு வகிச்சாரு அப்படின்னா அது வந்து உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கிறது தான். ஓகேங்களா, சதி, அப்போ வந்து உடன்கட்டை, அதாவது உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒழிக்கிறதுக்கு தீவிரமாக வந்து இவர் இறங்கினாரு. ஓகேங்களா, அது போக வந்து குழந்தை திருமணம், பலதாரமானத்தை தடுக்கிறது, இந்த மாதிரி குழந்தை திருமணம் தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து செஞ்சாரு. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் எதிராக சட்டமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும் இவர் வந்து விண்ணப்பம் வந்து தெரிவித்தார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் விதவை பெண்கள் வந்து மறுமணம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பலதாரமானம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் ஸ்ட்ராங்காகவே சொன்னார். அதே மாதிரி கொல்கத்தாவில் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய இடுகாடு எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் விதவைகள் எல்லாருக்கும் வந்து இப்படி பண்ணாதீங்க, உடன்கட்டை அவங்கள வந்து சதின்ற இதுக்குள்ள தள்ளாதீங்க அப்படின்னு போய் போய் இவர் அட்வைஸ்லாம் பண்ணார். அதாவது அவரே இறங்கி நிறைய விஷயம் செஞ்சார். அதே மாதிரி 1829 தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா, ஸோ அவருடைய அவர் என்ன பண்ணார்னா சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இவருக்கு அதுக்கான மிகப்பெரிய பங்கு வகித்தவர் யாருனா ராஜாராம் மோகன் ராய், இவரோட உதவினால தான் வில்லியம் பெண்டிங் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர்றார். ஓகேங்களா, அது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க. ஆண்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப கீழே நடத்துறது வந்து கூடாது, தவறு அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் எதிர்த்தாங்க. ஆனால் ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் வரணும் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணார். ஓகேங்களா, அப்போதான் வந்து நிறைய டெவலப் ஆவாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828, அதாவது சதிக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1828 அதாவது ஆகஸ்ட் 20 கல்கத்தால ஒரு கோவில் கட்டுறாரு. அப்போதான் வந்து பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா, பிரம்ம சமாஜத்தை நிறுவி கல்கத்தால ஒரு கோவில் கட்டுறாரு. அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா திருவுருவ சிலையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அவர் தான் உருவ வழிபாடு ஏற்றுக்க மாட்டாரே, ஸோ அது கிடையாது இங்கே. ஆனால் என்ன எழுதி வச்சாருன்றதான் ஹைலைட்டான விஷயம், இங்கே எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, இல்லைனா மறைமுகமாக அவங்கள அந்த மாதிரி குறிப்பிடக்கூடாது அப்படின்றத அவர் எழுதி வச்சாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அதே மாதிரி உருவ வழிபாடு சமய சடங்கள்லாம் எதிர்த்துச்சு. இது வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேரலை அப்படின்னாலும் நடுத்தர மக்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இவர் முடிஞ்சிருச்சு. இவர் இறந்து போயிட்டாரு. இப்போ 1833 இவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இவர் இறந்து போனதுக்கப்புறமா இவரோட வேலையெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணும்ல, அப்படி வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவரோட தந்தை. ஓகேங்களா, ஸோ வந்து நம்பிக்கை பற்றின 4 விஷயத்தை அந்த தேவேந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் எதுவுமே இல்லாதப்ப கடவுள் ஒருத்தர் தான் இருந்தார், அவர் தான் அந்த உலகத்தை உருவாக்குனாரு அப்படின்றது அவரோட ஃபஸ்ட்டு நம்பிக்கை. ஓகேங்களா,
செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கடவுள் ஒருத்தர் தான் உண்மையானவர், அவர் தான் எல்லையற்று இருக்காரு, ஞானத்தோட இருக்காரு, நற்பண்போட சக்தியா இருக்காரு, அவர் தான் நிலையானவர், எங்கும் நடந்திருப்பாரு, அவருக்கு ஈக்குவல் யாரும் இல்லை அப்படின்றத செகண்டா சொன்னாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடு பேர் வந்து இந்த பிறவிலையும் சரி அடுத்த பிறவிலையும் சரி கடவுளை நம்பினாலும் வணங்கினாலும் மட்டும்தான் அதை பொறுத்துதான் அமையும் அப்படின்றத மூணாவதா சொன்னாரு. நாலாவதா இருக்க நம்பிக்கை என்னன்னா, கடவுள் நம்புறதுன்ற, அதாவது நீங்க கடவுளை நம்புறதும் அவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா கடவுள் எப்படி ஆசைப்படுறாரோ அதுபடிதான் நடக்கணும், அதுலதான் அடங்கியிருக்கு அப்படின்ற நாலு நம்பிக்கைகளை இவர் சொல்றார். ஓகேங்களா? யாரு? தேவேந்திரன் சொல்றார். முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, தேவேந்திரநாத் வந்து ஒரு மிதவாதியா, ஆனா அவங்க கூட இந்த இளைஞர்களெல்லாம் வந்து சீக்கிரமாவே மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தவங்க தான். அதுல முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கேசவ் சந்திரசென். இவர் வந்து 1857 இந்த சபையில இணைகிறாரு. ஓகேங்களா? ஆனா கிறிஸ்தவத்து மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருக்காரு. அதுக்கப்புறம் 1866, புக்ல தப்பா கொடுத்துருப்பாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, 1866 பிரம்ம சமாஜத்துல வந்து ஒரு பிரிவு வருது. பிரிவு வந்தோடனே என்ன ஆகுறாங்கன்னா, கேசவ சந்திரசன்ல அவங்க வந்து கேசவ சந்திரசன் என்ன பண்றாருன்னா, அதுல இருந்து விலகி இன்னொரு புதுசா ஒரு அமைப்பை உருவாக்கிடுறாரு. ஓகேங்களா? அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறமா ஏற்கனவே இருந்துச்சுல்ல, அதாவது தேவேந்திரநாத் தாகூருடைய கீழே இருந்த அந்த சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கடை இருக்கு, அந்த கடை வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு, அந்த கடை டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அதுல வேலை செஞ்சவங்களோ இல்ல அதுல இருக்க பார்ட்னரோ இன்னொரு கடையோ இன்னொரு பிரான்ச்சையோ இல்ல இன்னொரு கடையோ தனியா போய் ஓபன் பண்றாங்க. அவர் தான் வந்து கேசவ் சந்திரசன். ஓகேங்களா? ஆனா அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பழைய கடை, ஆரம்பத்துல இருந்த கடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இவங்க பிரிஞ்சு வந்த கடைய, அந்த மாதிரிதான் இது என்ன சொல்றாங்கன்னா, ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து குழந்தை திருமணத்தை வந்து இவங்க கண்டனம் தான் பண்ணுவாங்க, அதாவது இந்த சமாஜத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே குழந்தை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கேசவ சந்திரசன் என்ன பண்ணிடுவார்னா, அவரோட பொண்ணுக்கு 14 ஆகும், அந்த பொண்ணை வந்து இளவரசன், இந்திய இளவரசன் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவார். அப்ப நீங்களே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்ற அமைப்பையும் நிறுவினாங்க. ஓகேங்களா? அது இருக்கக்கூடியவங்க. ஸோ இது வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை உருவாக்குச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி வங்காளத்தை சேர்ந்த இன்னொரு சீர்திருத்தவாதி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்ப ராஜாராம் மோகன் ராயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத்தவங்களா இருக்கட்டும், மேல்நாட்டு பகுத்தறிவை பத்தி ஒரு ஐடியாவிலையும் அதை வந்து நாடினாங்க. அதாவது பகுத்தறிவோட சிந்தனையை வச்சுதான் இதை சரி பண்ண முடியும்னு நினைச்சாங்க. ஆனா வித்யாசாகர் என்ன பண்ணார்னா, இந்து மறைநூல்கள் முற்போக்கானதுன்னு வாதிட்டார். அதாவது விதவையை எரிக்கிறதும் விதவை மறுமணத்தை தடை பண்றதும் உங்க மறைநூல்கள்லயே வந்து ஏத்துக்கல அப்படின்னு அதையும் வந்து எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நூலாவும் அதை அவரோட வாதத்தை வெளியிட்டாரு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு இவரை சொல்றாங்க. முக்கியமான பாயிண்ட், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்றாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, பெண்களுக்கான பள்ளியை நிறுவறதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி இந்து சமூகத்துல வந்து குழந்தை பருவத்துல வந்து விதவைங்க, அதாவது சீக்கிரமா ஒரு 10 ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது 14 விதவை ஆகுதுன்னா அப்பவும் அவங்க சிறுமிதான். அப்படியே சிறுமியா இருக்கும் போது விதவைகளா மாறின நிறைய பேர் அவர் பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணும் அப்படின்னு மொத்த வாழ்க்கையும் அதுக்காகவே அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஸோ பண்டித ஈஸ்வர் வித்யாசாகர்னு அவருக்கு வந்து பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்படுது. ஸோ இதை கொண்டு வர்றதுல ரொம்ப பெரிய பங்கு யாருக்கு தான், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருக்கு தான். ஓகேங்களா? ஸோ வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 56 சட்டம் போட்டாங்க, அவர் 60 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 60 ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு வயது சட்டம் இவ்வளோதான்னு ஒரு வயது கொண்டு வர்றாங்க. அது யாருன்னு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10 ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பெண்ணுக்கு 10 இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 91 கிட்டத்தட்ட 31 தள்ளி எவ்வளோ வயசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2 தான், அதாவது 12. ஓகேங்களா? 10 12 ஆறுறதுக்கு 31 ஆச்சு. அதுக்கப்புறம் 1925 கிட்டத்தட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 39 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வயசு கூட்டியிருக்காங்க, 13 மாறுச்சு. அதாவது 1860 10, 1891 12, 1925 13, இந்த மாதிரி ஏஜ் வச்சிருந்தாங்க. இதுல என்ன ஒரு கவலையான விஷயம்னா, திருமண வயது ஒப்புதல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க, அவங்க தான் இந்த வந்து வயதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, இது பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, ஒரு ஜட்ஜா இருக்கிறவங்க ஒரு வக்கீலா இருக்கிறவங்க
நல்லா படிச்சவங்க அவங்க மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்றாங்களே தவிர சாதாரண மக்கள் இன்னும் இதை வந்து ஒரு விழிப்புணர்வா ஏத்துக்கவே இல்லை. இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்கன்றத சொன்னாங்க. ஓகேங்களா, ஈவன் வந்து இப்போ வரைக்கும் இந்த குழந்தை திருமணத்தை ஒழிச்சிட்டோமா அப்படின்னா அது சந்தேகத்திற்குரிய கேள்விதான். ஏன்னா இன்னும் கிராமங்களில் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, அடுத்து போனீங்க அப்படின்னா பிரார்த்தனா சமாஜம். ஓகேங்களா, பிரார்த்தனா சமாஜ் பார்த்தீங்கன்னா 1867 ஓப்பன் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக நான் தரேன். மகாராஷ்டிரா, நீங்கள் ஷார்ட்கட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மகாராஷ்டிரா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த நடவடிக்கைகள்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் வச்சு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அதான் பாம்பே. பாம்பேயில் பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலாக இன்னொன்று ஓப்பன் பண்ணதுதான் அந்த பிரார்த்தனா சமாஜ். ஓகேங்களா, இதை நிறுவனது யாருன்னா ஆத்மராம் பாண்டூரும். ஓகேங்களா, ஆத்மராம் பாண்டூரம் இவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து அதோட ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப அவங்க தான் நிறைய வந்து இதை டெவலப் பண்ணுறது கஷ்டப்பட்டவங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டர்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே, அதாவது எம்ஜி ரானடேன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நிறைய வந்து கஷ்டப்பட்டாங்க. என்னெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவைகள் மறுமணம், பெண்கள் ஒடுக்கப்பட்டவங்களுக்குலாம் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பண்ணாங்க. ஓகேங்களா, எம்ஜி ரானடி என்ன பண்ணாருன்னா விதவை மறுமண சங்கம்னு சொல்லி 1861 ஓப்பன் பண்ணுறாரு. அப்புறம் புனே சர்வஜனிக் சபான்னு சொல்லி 1870 ஓப்பன் பண்ணுறாங்க. தக்காண கல்விக் கழகம்ன்றது 1884 ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எம்ஜி ரானடி ஓப்பன் பண்ண சங்கங்கள் கழகம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா புலே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களோட மேம்பாட்டுக்காக ஃபுல்லாக வந்து இறங்கி பண்ணார். அதாவது ஒடுக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியுன்ற விஷயங்கள்லாம் பண்ணார். அவர் வந்து ஒரு புக் எழுதினார், என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாம் கிரி அப்படின்ற புக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா அடிமைத்தனம். அதாவது சாதி ஏற்றத்தாழ்வுகளை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக அதில் வந்து சொல்லியிருந்தார். ஓகேங்களா, இதோட இந்த டாபிக் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கம், அதாவது ஆரிய சமாஜம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ 1875 ஓப்பன் பண்ணுறாங்க பஞ்சாப்ல. ஓகேங்களா, பஞ்சாப்ல வந்து ஆரிய சமாஜ் மத்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு தலைமையேத்தே வந்து எல்லா வேலையும் செஞ்சுச்சு. மேலை கங்கை சமவெளி, இந்த சமவெளிகள்ல அலைஞ்சிட்டு இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் தான் இந்த ஒரு அமைப்பை அமைச்சு உருவாக்குறாரு. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் போதிக்கணுங்கிறதுக்காகவே பஞ்சாப்ல தங்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. இவரோட முக்கியமான நூல் என்ன அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ். கொஞ்ச நாள் முன்னாடி தெய்வ மகள் சீரியல் அன்னியாரை, ஸோ அந்த சீரியல்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க பேர் பிரகாஷ்னு இருக்கும், அவங்க பேர் சத்யான்னு இருக்கும். அப்ப அதை சேர்த்துக்கோங்க, சத்யார்த்த பிரகாஷ் யாரு? ஸோ வந்து தயானந்த சரஸ்வதி. தயவு செஞ்சு அந்த சீரியல் பக்கம் யாரும் போகாதீங்க. அப்ப வந்து சீரியலோட கேரக்டர் நேம் சத்யா பிரகாஷ், சத்யார்த்த பிரகாஷ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸோ தயானந்த சரஸ்வதி மேட்ச் பண்ணிக்கோங்க, ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா விதவை மறுமணத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபாரின் போய் படித்தா தீட்டுன்னு சொல்கிறது, இதெல்லாம் உங்கள் மறை நூல்களே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து எடுத்து சொன்னார். அதே மாறி ஒரு கருவல் கோட்பாடு எல்லாரும் பண்ணதே இவரும் பண்ணார். உரு வழிபாடு கூடாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள் சடங்குகள்லாம் கூடாதுன்னு சொன்னார். ஓகேங்களா, ஆரிய சமாஜம் வந்து இந்து சமயத்தில் அந்த மூட நம்பிக்கைகளை, அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா புராண இலக்கியங்கள்லாம் வந்து என்னெல்லாம் மூட நம்பிக்கைகள் சொல்லுதோ அதெல்லாம் வந்து மறுத்தார். ஓகேங்களா, ஆனால் என்ன சொன்னார்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரிய சமாஜம் என்ன பண்ணுச்சுன்னா எதிர் மத மாற்றம், அதாவது ஒரு மதத்துக்கு மாறினாங்க அப்படின்னா அதை திருப்பி அவங்க அந்த மதத்துக்கே திருப்பி கொண்டு வரணுன்றது தான் இவங்க நோக்கமாக முக்கிய நோக்கமாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இஸ்லாம்லேருந்து சாரி இந்துலேருந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மாறினவங்கள திருப்பி இந்துக்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக சுத்தி இயக்கம்னு ஒரு இயக்கம் வந்து ஒரு அமைப்புன்றதை வந்து உருவாக்குறாங்க. அதை வந்து இந்த சமாஜம் தான் ஏற்படுத்துது. ஓகேங்களா, ஆரி சமாஜம் தான் ஏற்படுத்துது. அதே மாதிரி வந்து தயானந்த ஆங்கிலோ வேதி பள்ளிகளை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் ரெண்டையுமே வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 1893 தூய்மை கோட்பாடு அப்படின்றத வந்து அந்த ஒரு கோட்பாடால முரண்பாடால ரெண்டாலாம் பிரிஞ்சிருது. ஓகேங்களா, இந்த இயக்கம் ரெண்டா பிரிஞ்சிருது தூய்மை கோட்பாடுன்ற கருத்தால, அந்த கருத்து முரண்பாடால. ஸோ வந்து தயானந்த சரஸ்வதிக்கு அப்புறமா பொறுப்பேற்றுக்கிட்டது யாருன்னா ஸ்திரானந்தா அப்படின்றவர். ஸோ அந்த ஸ்திரானந்தாக்கு என்ன ஒரு இது சொல்லுவாங்கன்னா
வசீகர ஆளுமை கொண்ட சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகள் நடத்திட்டு இருந்தாங்கல்ல குழுவினர், அந்த டீம் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, எந்த பள்ளி, தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி. ஸோ அதை நடத்திட்டு இருந்தவங்களுடைய தத்துவத்துல இருந்து விலகி மேற்கத்திய சிந்தனைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து குற்றம் சாட்டினாங்க. ஓகேங்களா, சாரி, அவர் தான் குற்றம் சாட்டுறாரு. இது வந்து அந்த அந்த டீமை வந்து குற்றம் சாட்டுறாரு. நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தோட தத்துவத்தை விட்டுட்டு நீங்கள் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் 1900s அவரே வந்து பள்ளிகளை வந்து நிறுவுறாரு. வெளியில் பார்க்குறதுக்கு அது இந்து கல்வி பாணியெல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேத கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போது கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும், ஒரு ஊர் இருக்கும், அங்கே ஒரு அர்ச்சகராக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். 19வது நூற்றாண்டில் ஒரு புகழ்பெற்ற, அதாவது 19வது நூற்றாண்டில் முற்பகுதியில் ஒரு புகழ் பெற்றவராக வந்து இவர் இருந்தார். அதாவது நிறைய பஜனை பாடல்கள் பாடினாரு, ஆன்மீகத்தை வந்து ஒத்து, ஸோ அதோடையே டிராவல் பண்ணாதான் வந்து ஒரு இதை அடைய முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினாரு. ஸோ புனித தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி இருக்காங்கல்ல, ஸோ காளியோடைய தீவிரமான பக்தர் தான் இவங்க. ஸோ அந்த கடவுளோட திருவிளையாடல்கள்லாம் முடிவற்றது அப்படின்றத ராமகிருஷ்ணர் சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்ன முக்கியமான ஒரு லைன் என்னென்னா, ஜீவன் தான் சிவன், அதாவது ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொன்னார். வாழ்கிற வாழ்க்கை, வாழ்கிற அனைத்து உயிர்களுமே இங்கே என்னதான், சிவன் தான் அப்படின்றத வந்து, சிவன் தான்றேன், வாழ்கிற எல்லா உயிர்களுமே வந்து இறைவன் தான் அப்படின்றத சொன்னார். ஓகேங்களா, ஸோ வந்து அதே மாதிரி இந்த இறக்கன்றது ஒன்று வேண்டாம், நீங்கள் இறக்கம் காட்டி வாழாதீங்க, ஆனால் சேவை பண்ணி வாழுங்க, மனிதனுக்கு செய்கிற சேவை தான் கடவுளுக்கு செய்கிற சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி அன்னைத்தரசவன் சொல்லியிருப்பாங்க, ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆப்ஷனில் அவர் இல்லைன்னா நீங்கள் அடுத்து வேற யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்கலாம். ஸோ ராமகிருஷ்ண மிஷன், ஓகேங்களா. ஸோ ராமகிருஷ்ணரோட ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சாதனை என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்லாம், பிரம்ம சமாஜம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பகுத்தறிவு கருத்துக்களை வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து இல்லை, இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நீங்கள் சொல்கிறத வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடையாதுன்ற மாதிரி அதில் அதிருப்தியாக இருந்திருப்பாங்களே இளைஞர்கள், அவங்கள ஃபுல்லாக ராமகிருஷ்ண மிஷன் அவங்க பக்கம் ஈர்த்துக்குச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து 1886 என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டார். ஓகேங்களா, ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து ராமகிருஷ்ணரையும் அவருடைய எல்லா வேலைகளையும் பின்னாடி ஃபாலோ பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தான். ஓகேங்களா, ஸோ விவேகானந்தர் வந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து ராமகிருஷ்ண மிஷனை நிறுவுறாரு. மக்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுக்கணும், மருத்துவ உதவி கொடுக்கணும், இயற்கை சீற்றினப்ப நிவாரண பணி செய்யணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ணார். ஓகேங்களா, ஸோ வந்து விவேகானந்தரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நரேந்திரநாத் தத்தா, அதான் அவரோட பேர், இயற்கையான பேர். ஓகேங்களா, ஸோ அதை ராமகிருஷ்ண அவர்கிட்ட இருந்த சீடராக இருந்தப்போ தான் விவேகானந்தர்னு பேர் மாற்றம் அடைகிறாரு. ஸோ ராமகிருஷ்ணரோட முதன்மை சீடர்னு இவரை சொல்லலாம். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாட்டில் மனநிறைவை அவர் பெறலை, மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாட்டில் மனநிறைவு பெறலை. அதனால் என்ன பண்ணார்னா, மனித குலத்துக்கு தொண்டு செய்கிறது தான் நல்லது, அதுதான் வந்து அதன் மூலமாக தான் எல்லாத்தையும் அடைய முடியுன்றத வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். 1893 சிக்காகோவில் ஒரு உலக சமய மாநாடு நடக்குது. அங்கே வந்து இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்கத்தை பற்றியும் அவர் வந்து சொற்பொழிவாற்றார். அதுதான் அவருக்கு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசிய கொலை நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் நிறைய இளைஞர்களுக்கு வந்து விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய வந்து ஊக்கம் கொடுக்குறாரு, நிறையா விஷயம் வந்து அவங்கள ஈர்த்து அவங்களையும் வந்து நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இவர் தூண்டுறாரு. ஓகேங்களா, அடுத்து பிரம்மஞான சபை. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எப்போ தான், 75 தான். இந்து சமயமும் கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்களோட பரப்புரவையால் ஐரோப்பாவில் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இந்து சமயத்தோட பண்பாடும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களோட பரப்புரை நடந்ததுனால ஐரோப்பாவில் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஹா ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மேடம் ஹெச்பி பிளாவத்ஸ்கி அவங்களும் கர்னல் எச்எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்மஞான சபையை நிறுவுறாங்க. ஓகேங்களா, ஆல்காட்டும் பிளாவட்ஸ்கியும். ஓகேங்களா, ஸோ 1875 அமெரிக்காவில் இதை அமைப்பை நிறுவுறாங்க. ஆனால் நிறுவனது அமெரிக்காவில் 1875, அந்த வருஷத்தை தான் 75 ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கு சென்னையில் இந்த எப்போ வந்து இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, இது எப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா 1886 தான். ஓகேங்களா, பிரம்மஞான சபை வந்து
முக்கியமாக என்ன விஷயம் சொன்ன என்ன விஷயம் பண்ணுச்சுன்னா, செவ்வியல் நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த செவ்வியல் நூல்கள் குறிப்பாக சொல்லணும்னா உபநிடதம், பகவத்கீதை, இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வப்படுத்துச்சு. ஓகேங்களா, அந்த சபை வந்து இதெல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி ஆர்வப்படுத்துச்சு. அதே மாதிரி பௌத்தம் வந்து புத்துயிர் பெறுறதுல இது பிரம்மஞான சபை ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேலையெல்லாம் செஞ்சுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட், ஸோ ஆல்காட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஆல்காட் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த அமைப்போட தலைவராக பொறுப்பேற்றுக்கிறவங்க யாருன்னா அன்னிபெசன்ட். ஓகேங்களா, ஸோ இன்னும் அது என்ன ஆச்சுன்னா டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு. தன்னாட்சி இயக்கத்தை சங்கத்தை அமைச்சு அயர்லாந்துக்கு வழங்கப்பட்ட மாதிரியே இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அவர் வைக்கிறார். யார், அன்னிபெசன்ட் அவர்கள். ஸோ அன்னிபெசன் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மஞான கருத்துக்களை வந்து அவரோட நூலில், அதாவது நியூ இந்தியா காமன்வெல்த்னா அவரோட செய்தித்தாள்கள் இருக்கு, அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா பூலே இருக்கார் இல்லையா, இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஓகேங்களா, 1827 பிறந்தாரு. முக்கியமாக சொல்லணும்னா பிராமண எதிர்ப்பு இயக்கத்தோட தொடக்க கால தலைவர்னாவே இவர் தான். பிராமண எதிர்ப்பு இயக்கத்தில் ஸ்டார்டிங்கில் தலைவரை யார் தான், ஜோதிபா பூலே அவர்கள் தான். ஓகேங்களா, ஸோ 1852 ஒடுக்கப்பட்டவருக்கான ஃபர்ஸ்ட் பள்ளியை புனேயில் ஓபன் பண்ணுறாரு. 1852 ஒதுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறக்கிறாரு. சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம், சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் ஒரு குறிக்கோளோடும் தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிறுவனது. ஓகேங்களா, பேர் என்ன, சத்திய சோதக் சமாஜ். ஓகேங்களா, அதே மாதிரி குழந்தை திருமணத்தை அவர் எதிர்த்தாரு, விதவை மறுமணத்தை வந்து ஆதரிச்சாரு, அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக நிறைய போராடினாங்க. ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணாருன்னா குலாம்கிரின்ற முக்கியமாக வந்து குலாம்கிரி அப்படின்ற நூலை வந்து பெரும்பாலும் வந்து நிறைய இதை பற்றின தீவிரமான கருத்துக்கள் எல்லாம் இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே சொன்னோம் குலாம்கிரின்றது ஜோதிபா பூலே எழுதினார் அப்படின்னு, அதில் வந்து இவரோட கருத்துக்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணார். ஓகேங்களா, அடுத்து நாராயணகுரு. நாராயணகுரு பார்த்தீங்கன்னா 1854 கேரளாவில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஸோ நாராயணகுரு வந்து மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் TMS ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, TMS தெலுங்கு மலையாளம், சாரி தெலுங்கு தமிழ் மலையாளம், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், சாரி தெலுங்கு சொல்கிறேன்னா TMS தமிழ் மலையாளம் சமஸ்கிருதம், இது மூணுமே அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதில் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு வந்து புலமை பெற்றிருந்திருக்காரு. ஸோ வந்து அதே மாதிரி தான் ஒடுக்கப்பட்டவங்க வந்து உள்ள கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தடைகள் இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது, ஆண்கள் பெண்கள்லாம் வந்து மேலாடை அணியக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணார்னா இதில் இவங்களுக்காகவே நான் ஃபுல்லாக வாழ போகிறேன்னு சொல்லி அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுலையும் அதுக்கு போராடுறதுலையுமே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணவர் இவர். ஸோ வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை இவர் உருவாக்குறார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றத இவர் உருவாக்குறாரு. ஸோ வந்து அருவிபுரம் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை எல்லாருக்குமே, அதில் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அதை அர்ப்பணிக்கிறார். எங்கே, அருவிபுரத்தில். ஓகேங்களா, ஸோ அவரோட இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈழவர்களுக்கு இடையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறதுக்கு உந்து சக்தியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு இவங்களாம் வந்து இவரோட சிந்தனையால் இதை இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தில் சேர்ந்து இன்னும் இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயன்காளி. நிறையா, அதாவது ஐயன்காளி பார்த்தீங்க அப்படின்னா 1863 திருவனந்தபுரத்தில் பிறந்தாரு. திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படின்ற இடத்துல. ஸோ இப்போதைக்கு அது திருவிதாங்கூர் அரசில் இருக்குது. ஓகேங்களா, கேரளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய வந்து சாதி சாதியை வச்சு அவரை வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதுவே என்ன பண்ணுச்சுன்னா பின்னாடி வந்து சாதி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவராகவே அவர் மாறினதுக்கான ஒரு இதாக இருந்துச்சு. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணாருன்னா பொது இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் பொது இடத்துக்கு போனார். அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் கற்றுக்கூடாதுன்னா ஸ்கூலுக்கு போனார். இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உயர் சாதியினர் எப்படி ஆடை அணிவாங்களோ அதே மாதிரி இவர் அணிஞ்சார். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட
மேற்பட்ட சாதியினருக்கு மட்டும் மறுக்கப்பட்டிருக்கும், அதாவது பொதுசாலையில வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி பொதுசாலையில இவர் என்ன பண்ணாருன்னா, காளைகள் பூட்டி அந்த வண்டியில எல்லாம் பயணம் பண்ணி இப்ப என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு கெத்தா பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ நாராயண குருவால ஊக்கம் பெற்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மையங்காளி. இதுக்கு மேலே நாராயண குரு சொன்னோம் இல்லையா, அவங்களாலதான் ஊக்கம் பெற்றாரு. ஓகேங்களா? ஸோ வந்து 1907 சாது ஜன பரிபாலன சங்கம்னு ஒரு சங்கத்தை அவர் ஓபன் பண்றார். ஓகேங்களா? 1907 கீழ் சாதியா கருதி இத யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்படுறாங்களோ, அதாவது புலையர் சமூக மக்கள்னு ஒரு சமூக மக்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக மொத்தமாக இந்த அமைப்பு வந்து நிதி திரட்டி எல்லாமே வந்து அவங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் அவர் பண்ணார். ஓகேங்களா? ஐயன்காளிக்கு இந்த விஷயங்கள் ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய திருத்தங்கள். ஓகேங்களா? இஸ்லாமிய திருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வரவர் யாருன்னா சர் சையத் அகமத் கான். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கல்வி, அரசு பணி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து தலைமை வைக்கிறதுக்கு வந்து நமக்குன்னு நிறையா இடத்த இழந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்திய முஸ்லீம்கள் வந்து டெவலப் ஆகணும்னா ஆங்கில கல்வியை ஏற்றுக்கிற தவிர வேறு வழி இல்லை அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு உயிரும் ஒரு உணர்வும் கொடுத்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் அகமது கான். ஓகேங்களா? சையத் அகமது கான். ஸோ டெல்லியில் வந்து உயர்குடி ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறாரு. படிப்பறிவு இல்லாதது தான், குறிப்பாக வந்து நவீன கல்வியறிமை இல்லாதது தான் இஸ்லாமியருக்கு பெரிய பெரிய ஒரு தீங்கு, அவங்கள வந்து கீழ்நிலையில் வச்சிருக்கிறதே அதுதான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார். ஸோ மேலைநாட்டு அறிவியலையும் அரசு பணியையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு இஸ்லாமியர்கிட்ட இவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அறிவியல் கழகம் ஒன்று நிறுவி இங்கிலீஷ் நூல்கள்லாம், குறிப்பாக சொல்லணும்னா அறிவியல் நூல் எல்லாமே உருது மொழியில வந்து மொழியாக்கம் செஞ்சு இதெல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இவர் பண்ணார். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து முக்கியமாக என்ன சொன்னார்னா, நிறைய ஆங்கிலத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிங்க அப்படின்றதான் சொன்னார். அலிகார் இயக்கம், இவர் என்ன பண்ணாருன்னா சார் அதாவது அகமது கான் இருக்கார் இல்லையா, சையத் அகமது கான், இவர் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியன்டல் கல்லூரி அப்படின்றத நிறுவுறார். அலிகார் இயக்கம் அப்படின்னு ஒரு அந்த அவருடைய இயக்கம் வந்து இந்த கல்லூரியை மையப்படுத்தியே நடந்ததுனால தான் அந்த கல்லூரிக்கே இந்த பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து இந்திய முஸ்லீம்கள் வந்து கல்வி வரலாற்றிலேயே இந்த கல்லூரி வந்து ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கல்லூரி அலிகார் முகமதியல் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி. ஓகேங்களா? ஸோ 1920 இந்த கல்லூரி வந்து தரம் உயர்த்தப்பட்டு யூனிவர்சிட்டியாக மாறுது, பல்கலைக்கழகமாக மாறுது. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியோபந்த் இயக்கம், இது வந்து ஒரு மீட்பு இயக்கம் தான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், அதாவது பழமைவாத முஸ்லீம் உலோமாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உலோமாக்களால் ரெண்டு முக்கியமான குறிக்கோள்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரானு ஷரியத்து இதோட உண்மையான போதனைகளை பரப்புரை பண்ணணும், இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இஸ்லாமியர்கள் இல்லாத அயல்கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்கிற உணர்வுகளை ஊக்குவிக்கணும் அப்படின்றது செகண்டு. இந்த உலோமாக்கள் பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நானோதேவி, ரஷித் அகமத் கங்கோத்ரி இவங்க தலைமையில் தான் 1866 இதை ஓப்பன் பண்ண, அதாவது உத்தரப்பிரதேசம் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. ஓகேங்களா? எந்தெந்த உலமாக்கள், முகமது குவாசிம் நானோதேவி, ரஷித் அகமது கங்கோத்ரி இவங்க தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ண, இந்த ஸ்கூல் என்ன பண்ணுச்சுன்னா ஆங்கில கல்வி மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணிச்சிச்சான். ஓகேங்களா? அதாவது உண்மையான இஸ்லாமிய மதம் தான் இந்த பள்ளியில் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் தியோபந்த் பள்ளி வந்து அவங்க மாணவர்களை அரசு பணிக்கெலாம் தயார் பண்ணலை, இஸ்லாம் மதத்தில் நீங்கள் பரப்புரை பண்ணணும், இஸ்லாம் மதத்தை பற்றி பண்ணணுன்றது தான் இது முக்கியமாக சொன்னிச்சு. ஓகேங்களா? அரசியல் காலத்தில் வந்து தியோபந்த் ஸ்கூலுன்றது 1885 அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வந்து அதாவது வரவேற்றுச்சு. இந்த ஸ்கூல் வந்து என்ன சொன்னிச்சுன்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதெல்லாம் ஓகே, இது வந்து ஏற்கக்கூடிய ஒன்று தான் சொல்லி அதை வரவேற்றுச்சு. அப்புறம் 1888 தியோபந்த் உலோமா சையத் அகமது கானோட அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ அதையும் முகமதன் ஆங்கிலோ ஓரியன்டல் அசோசியேஷன், இது ரெண்டுத்துக்கும் எதிரான ஒரு சமய ஆணையை பிறப்பிக்குது. ஓகேங்களா? தியோபந்த் உலோமா வந்து அதோட உலோமாவோட அமைப்புகளான இது ரெண்டுத்துக்கும் எதிராக சமய ஆணையை பிறப்பிக்குது. ஓகேங்களா?
ஸோ வந்து சார் அகமது கானோட நடவடிக்கையை எதிர்த்து அவங்களோட உறுதிப்பாடை தான் தியோபந்த் உலோமாக்கள் வந்து இயக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சார் அகமது கான் இருக்கார் இல்லையா, அவரோட நடவடிக்கையை எதிர்த்து அவர்களோட அந்த உறுதி தான் தியோபந்த் உலோமாக்களை இயக்குச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. மௌலானா முகமத் உல் ஹசன் ஓகேங்களா அப்படின்றவர் வந்து தியோபந்தோட புதிய தலைவராகிறார். யாரு? மௌலானா முகமத் உல் ஹசன். அவரோட தலைமையில இயங்கினது பாத்தீங்கன்னா ஜைமத் உல் உலோமா, அதாவது இறையியலாளர்களோட அவை அப்படின்னு சொல்றாங்க. அது அது வந்து யார் கீழே தான் வந்துச்சு, முகமது உல் ஹசனோட அவரோட தலைமையில தான் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஹசனோட கருத்துக்கள் வந்து பார்த்தோம்னா இந்திய ஒற்றுமை, அதாவது ஒட்டுமொத்த சூழல்ல முஸ்லிம்களுடைய அரசியல் சமய உரிமைகள் பாதுகாக்கிறது குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இவர் வந்து முன் வச்சார் ஓகேங்களா. ஸோ இதோடைய தியோபந்த் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரசி சீர்திருத்த இயக்கம் 19வது நூற்றாண்டில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு பெற்றிருந்த பாரசிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சமய கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஈரான்லேருந்து 10வது நூற்றாண்டில் குடிபெயர்ந்து வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெராஸ்ட்ரியர்கள் ஓகேங்களா. சீர்திருத்த ஜெராஸ்ட்ரியர்கள் வந்து சீர்திருத்த இயக்கம் வந்து பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டுச்சு ஓகேங்களா. என்ன சொல்றது, சாரி பார்சிகள் பார்சின்றது யாருன்னு சொல்றேன், சமய கொடுமையிலும் தப்பிக்கிறதுக்காக ஈரான்லேருந்து 10வது நூற்றாண்டில் வந்த ஜெராஸ்ட்ரியர்களை தான் பார்சியர்கள்னு சொல்றாங்க. இந்த சீர்திருத்த பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பம்பாயில் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா. சாரி 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்னுமாய் மச்தயாஸ்னன் சபா அப்படின்னு சொல்லி, அதாவது ஒன்றும் இல்லைங்க பார்சிகளின் சீர்திருத்த சங்கம். ஸோ அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க, அந்த அமைப்பை வந்து இவங்க ஏற்படுத்துகிறாங்க. எப்போ 1851 பர்துன்ஜி நவ்ரோஜின்றவர் தான் இதை ஆரம்பிக்கிறாரு. ஸோ ராஸ்ட் கோஃப்தார், அதாவது உண்மை விளம்பி அப்படின்றது தான் இதோடைய தாரக மந்திரம், இதோடைய பார்சி சீர்திருத்த இயக்கத்தோடைய தாரக மந்திரம் ஓகேங்களா. உண்மை விளம்பி ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதோட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிச்சயம், திருமணம், இறந்து போகிறது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்து சடங்குகளை வந்து செய்கிறத விமர்சனம் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி, அதேமாதிரி குழந்தை திருமணம், ஜோதிடத்தை யூஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே எதிர்க்கிறாங்க. ஜோசியத்தையும் எதிர்க்கிறாங்க, குழந்தை திருமணத்தையும் எதிர்க்கிறாங்க. பம்பாயில பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஃபெரம்ஜி மல்பாரி, அவர் வந்து குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிரான சட்டம் இயற்றப்படணும்னு இயக்கமே நடத்தினார் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா இந்த மாதிரி தலைவர்களை வந்து உருவாக்குச்சு. எந்த இயக்கம், இப்ப வந்து இவர் பெரம்ஜி மல்பாரின்றவர் ஒரு இயக்கத்தை நடத்தினாரு, அந்த சமூகம் வந்து பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா அப்படின்ற சிறந்த தலைவர்களை வந்து உருவாக்குச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம், இது பார்த்தீங்கன்னா நிரங்கரி நாம்தாரின்னு ரெண்டை சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள்லாம் நம்ம நடந்துச்சு. நிரங்கரி இயக்கம் அப்படின்னா அதை பாபா தயால் தாஸ்ன்றவர் உருவாக்குனார் ஓகேங்களா. பாபா தயால் தாஸ் நிரங்கரி ஓகேங்களா. இதுவே நிரங்கரினா என்னன்னா உருவம் இல்லாததுன்னு அர்த்தம், அதாவது உருவமற்ற ஒரு இறைவனை வந்து வழிபடணும் அப்படின்றது தான். சிலை வழிபாடு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, சடங்கெலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக குருநானக்கோட தலைமையில் ஆதிக்கிரந்தையும் ஆதிக்கிரந்தையும் மதித்தல், அதுக்கப்புறம் வந்து அவரோட போதனைகளை வந்து சாரமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி மது அருந்துறது, மாம்சம் சாப்பிட்றதெல்லாம் வந்து கைவிடுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங், ஃபர்ஸ்ட் சொன்னது பாபா தயால்தாஸ், அவர் தான் நிரங்கரி. பாபா ராம்சிங் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கத்தை வந்து சீக்கியர்கள்கிட்டயே வந்து கொண்டு வந்தார், நாம்தாரி இயக்கம் ஓகேங்களா. பாபா ராம்சிங் வந்து கொண்டு வந்தார், நாம ராம அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாம்தார் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்களோட அடையாளங்களை வந்து அணிய சொல்லி வற்புறுத்துச்சு. சீக்கியர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, ஆனால் வாளுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்கோங்க. வாள் வந்து சீக்கியர்கள் வச்சுருப்பாங்க, இப்போ வாள் வேண்டாம் லத்தியை வச்சுக்கோங்க அப்படின்றத வந்து சொன்னார். அதே மாதிரி விதவை மரமணத்தை ஆதரிச்சாங்க, வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆரிய சமாஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆரிய சமாஜ் வந்து கிறிஸ்தவ சமயபரப்பு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவ சமயபரப்பு நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய செல்வாக்கெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்த டைம்ல சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து, அதாவது ரெண்டு விஷயங்கள் டெவலப் ஆச்சு, ஒன்று ஆரிய சமாஜம், இந்த பக்கம் கிறிஸ்தவ சமயபரப்பு, இது ரெண்டுமே டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல சிங் சபா அப்படின்றத அமிர்தசரஸ்ல நிறுவுறாங்க ஓகேங்களா. சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்கணுங்கிறது தான் அந்த சபாவோட முக்கிய குறிக்கோளே.
ஆங்கிலேயர்களோட ஆதரவோட அமிர்தசரஸ்ல சீக்கியர்களுக்குன்னு கால்சா அப்படின்னு ஒரு கல்லூரி உருவாக்குனாங்க. சிங் சபா தான் அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்புன்னு சொல்றாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனுங்க. சிங் சபா அப்படிங்கிறது அகாலி இயக்கத்தோடைய முன்னோடி. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஓவர். தமிழ்நாட்டுக்கு வர்றோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டோடைய சமூக சீர்திருத்தவாதிகள் இதுல ஃபர்ஸ்ட் வரவர் யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். ஓகேங்களா? ராமலிங்க அடிகள் வள்ளலார். ஓகேங்களா? வள்ளலார் அவர்களை பத்தி பார்க்க போறோம். 1823 பிறந்து 1874 இறந்தாரு. சிதம்பரத்துக்கு பக்கத்துல மருதூர்ன்ற கிராமத்துல பிறந்தாரு. இவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மொத்த ஃபேமிலியும் சென்னையில் இருந்து அவங்களுடைய சகோதரர் வீட்டுக்கு வந்து குடிபெயர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முறையான கல்வி அவர்கிட்ட கிடையாது, ஆனால் பெரிய ஒரு புலமை அவர்கிட்ட இருக்கும். அவர் வந்து உயிர்களுக்கிடையே நம்பிக்கையும் இரக்கமும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. துயரப்படுற உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவங்க கள்ளஞ்சக்காரங்க, அவங்க வந்து அவங்களோட ஞானம்லாம் மேகத்தாலேயே மூடப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினவர் இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து செடி கொடி எல்லாமே உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொன்னதை வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றாங்க. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம், நல்லா கவனிங்க, 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவுறார். அதுதான் பின்னாடி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட ஒரு பெரிய கொடிய பஞ்சம். ஓகேங்களா? 1866 பெரிய பஞ்சம் நடந்துச்சு. அது வந்து உங்களுக்கு ஐயனம்ல இன்னொரு லெசன்லையும் வரும். ஸோ அது வந்து 1867 இதை ஐயோ போன வருஷம் பஞ்சம் நடந்துச்சு, திருப்பி வந்து இது யாரும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அந்த பஞ்சத்தினாலன்னு சொல்லி 1867 சாதி எல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் இலவச உணவகம்னு சொல்லி வடலூரில் நிறுவுறார். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஏரியாவில் இந்த சமரச சங்கம் இருக்கு இல்லையா, இந்த சன்மார்க்க சங்கத்திலருந்து நிறையா வந்து சாப்பாடு போடுற விஷயத்த இன்னும் நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து நிறையா பாடல்கள் திருவுருட்பு அப்படின்ற தலைமையில் தலைப்பில் வந்து இவர் எழுதின பாடல்லாம் தொகுத்துருக்காங்க. ஆனால் வந்து அவரோட தீவிரமான சிந்தனைகளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரோட ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்கள். இது வந்து சைவர்களை வந்து தாக்குற மாதிரியா இருக்கும். ஓகேங்களா? சைவர்களை தாக்குற மாதிரி இருந்ததுனால, சைவர்கள்லாம் நான்வெஜ் பிரியர்கள் சொல்லலைங்க, ஸோ பக்தியில சைவம். ஓகேங்களா? ஸோ சைவர்களை வந்து ஆழமா தாக்கினமா இருந்ததுனால வள்ளலாரோட பாடல்கள் எல்லாத்தையும் இது திருவருட்பா இல்லைங்க, இது மருட்பா, அதாவது அறியாமையோட பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பசியிலால யாரும் வாடக்கூடாது, அதனாலதான் இதை ஓபன் பண்ணேன் அப்படின்றத பிரீஃபா என்ன சொல்லியிருப்பாருன்னா, பசினால இழைச்சு போன ரொம்பவும் சோர்வாகி போன ஏழை மக்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போறத நான் பார்த்தேன், அவங்க பசி போக்கப்படலை அப்படின்றது என் இதயம் வந்து ரொம்பவே வந்து வேதனைப்பட்டுச்சு. கடுமையான நோயினால கஷ்டப்படுறவங்க வந்து எனக்கு முன்னாடி பாக்குறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாப்பாடு தான், என் இதயம்லாம் நடுங்குது. ஏழைகளாகவும் இணையெல்லாம் நல்ல மதிப்பையும் ஒரு களைப்படைஞ்ச இதயத்தையும் கொண்ட ஒரு மக்களை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வைகுண்ட சுவாமி, அதாவது முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஸோ வந்து தென்னிந்தியாவில் தொடக்க கால போராளிகளில் எவ்வளோ இவரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு இடத்த வந்து பெற்றிருக்காரு. கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் சாமி தோப்புன்னு அழைக்கக்கூடிய சாஸ்தா கோவில் விளை, இன்னைக்கு அது பேர் சாமி தோப்பு. ஓகேங்களா? சாஸ்தா கோவில் விளைன்ற ஒரு கிராமத்தில் தான் அவர் பிறந்தாரு. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். ஓகேங்களா? இந்த பெயர் வந்து உயர் சாதி இந்துக்களுக்கு வந்து பிடிக்கல, அதனால எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, முத்துக்குட்டின்னு அவர் வந்து எல்லாரும் பேர் அவங்க சில பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா நம்ம பிள்ளைங்களை, அந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, முத்துக்குட்டி அப்படின்னு அவரை பேர் மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் அவருக்கு ஒழுங்கான கல்வி வாய்ப்பு கிடைக்கல. ஓகேங்களா? நிறைய சமய நூல்கள் குறித்த ஒரு அறிவை வந்து அவர் நிறைய வந்து உள்வாங்கியிருந்தார். திருவிதாங்கூர் இருக்கு இல்லையா, அந்த அரசோல உயர் சாதியினர் வந்து கடுமையான எதிர்ப்புகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டேயும் போய் அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி எல்லாரும் சமந்தாங்க அப்படின்ற கருத்தை நிறைய போதிச்சார். ஓகேங்களா? அடித்தட்டு மக்களோட உரிமைக்காக நிறைய போராடினாரு. அதே மாதிரி திருச்செந்தூர் கோவிலுக்கு போன அவர் வந்து தெய்வீக அனுபவம்னும் பெற்றதா சொல்றார். ஓகேங்களா? அதாவது நிறைய சம்பிரதாயங்கள்லாம் பண்ணாதீங்க, அதே மாதிரி வந்து
வைகுண்ட சுவாமிகள் என்ன சொன்னார்னா, ஆங்கில ஆட்சியும் திருவிதாங்கூர் அரசோட ஆட்சியையும் ரெண்டு விதமா சொல்லியிருப்பாரு. ஆங்கில ஆட்சிய வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லியிருப்பாரு, திருவிதாங்கூர் அரச கருப்பு பிசாசோட ஆட்சி. ஆக மொத்தம் ரெண்டு பிசாசோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ 1833 சாதி வேற்றுமையில ஒழிக்கணும், சமூக ஒருங்கிணைப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி தோப்புலையே என்ன பண்ணார்னா, அவரோட தியானத்தை ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? கடைசி அந்த நாட்கள் ஃபுல்லாக ஒரு துறவி மாதிரி அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாராம். தெற்கு திருவிதாங்கூரில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து எதெல்லாம் அணியலாம் எதெல்லாம் அணியக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடெலாம் இருந்துச்சான். ஓகேங்களா? இப்போ தலைப்பாகை அணியக்கூடாது அப்படின்றா சொல்லியிருந்தாங்களாம். வைகுண்டர் என்ன பண்ணாருன்னா, தலைப்பாகை நீங்கள் அணிங்க, அவங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாராம். ஓகேங்களா? சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கைலாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உருவ வழிபாடை இவரும் எதிர்த்தார். ஓகேங்களா? உருவ யாருமே உருவ வழிபாடை ஏற்கவே இல்லை அந்த அந்த டைம்ல இருந்த பீரியட்ல இருந்தவங்க யாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறையா தெய்வங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுன்னு சொல்லி களிமண், செங்கல், பிரமிடு இந்த மாதிரிலாம் பண்ணி சாந்து பூசி வெள்ளை அடித்து அதெல்லாம் கும்பிட்றதெல்லாம் அநாகரிகம், அதாவது விலங்குகளை வணங்குறத தான் வந்து தப்பு, இந்த மாதிரிலாம் எதையுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கண்டிச்சார். ஓகேங்களா? நிறைய ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி சமத்துவ சமாஜம் அப்படின்ற நிறுவனர். முக்கியமான பாயிண்ட்டு, சமத்துவ சமாஜம். இப்போ சமத்தா இருந்தால் தான் அப்புக்குட்டி முத்துக்குட்டி அப்படின்னு கொஞ்சம். அப்போ முத்துக்குட்டி என்ன பண்ணாருன்னா, சமத்துவ சமாஜத்தை ஏற்படுத்தினார். ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து இவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இவர் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணதுனால இவரை வந்து ஜெயிலெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். இதனால எல்லாரும் மரியாதை கொடுத்து ஐயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஐயானா தந்தைன்னு அர்த்தம். ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால அவருடைய வழியை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஐயா வழி அப்படின்னே சொன்னாங்க. ஓகேங்களா? என் வழி ஐயா வழி அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய அறிவுரைகள் சொன்னார். நிறையா வந்து அவரோட கருத்துக்களை நூலாக எழுதி வெளியிட்டார். அந்த நூலுக்கு பேர் வந்து அகில திரட்டு. பேர் என்ன? அகில திரட்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆளுங்க. ஸோ அயோத்தியதாசர், பண்டிதர் அயோத்தியதாசர், ஒரு தீவிரமான தமிழறிஞர், ஒரு சித்த மருத்துவர், ஒரு பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சென்னையில் பிறந்தார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ், இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட்டு, பாலி, டெஸ்பு. ஓகேங்களா? அப்போ தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலிலாம் அவர் கற்றுட்டு இருந்தார். நல்லா சரளமாகவும் பேசினார். உயர் ஜாதியினர்கிட்ட ராஜ்யமாக இருந்த டைமில் வந்து அச்சுட்டு வெளியிடக்கூடிய இதழை வந்து அவரோட கருவியாக வச்சு நிறைய ஒரு அறிவிப்புகளை வந்து முறைப்படி வந்து வெளியிட்டார். ஓகேங்களா? சமூக நீதிக்காகவே இயக்கம் நடத்தினார். அதே மாதிரி சாதி அப்படின்னு ஒடுக்கப்பட்டவங்கள்லாம் விடுதலை படுறதுக்காக நிறையா போராடினார். ஒடுக்கப்பட்டவங்க வந்து கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக அத்வைத்தானந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பு, இது எதுக்குன்னா ஒடுக்கப்பட்டவங்க கோயில் நுழையிறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தினது. ஓகேங்களா? ஸோ 1882 அயோத்தியதாசரும் ஜான் திரவியம் அப்படின்றவரும் திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. யார் யார்? அயோத்தியதாசரும் ஜான் திரவியம் அப்படின்றவரும் 1882 திராவிடர் கழகம்ன்ற ஒன்றை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ வந்து அப்புறம் ஒரு 85 அப்புறம் 3 கழித்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை தொடங்குறாரு. திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை 1891 நிறுவுறாரு. அவர் வந்து அந்த அமைப்போட முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்துகிறாரு. ஓகேங்களா? நீலகிரியில் ஃபஸ்ட்டு அந்த திராவிட மகாஜன சபையுடைய ஃபஸ்ட்டு அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. 1907 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. ஓகேங்களா? 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை. இது என்ன பத்திரிகைன்றது முக்கியம். வாராந்திர பத்திரிகை, தமிழ்லையும் இது வரும். ஒரு வாராந்திர பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை 1914 அவர் இறக்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணார். ஓகேங்களா? அதை நடத்தினார். கிட்டத்தட்ட 7 அதை நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து சாதியத்தை பரப்புரை பண்ணுறதும் அதை நியாயப்படுத்துறதும் வந்து இது வந்து தப்புங்க, இது எனக்கு வலிக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதே மாதிரி பிரம்மஞான சபையை நிறுவனங்களில் ஒருத்தர் வந்து ஆள்காட்டிருக்கார் இல்லையா, அவர் ஏற்படுத்தின தாக்கத்தோட விளைவாக என்ன பண்ணார்னா, 1898 இலங்கைக்கு போய் அங்கே பௌத்தத்தை தழுவினாராம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணார்னா, சாக்கிய பௌத்த சங்கம்ன்ற ஒரு அமைப்பை சென்னையில் ஏற்படுத்துறாரு. அங்கே ஏற்பட்ட அந்த பௌத்தத்தினோட எஃபெக்ட்னால இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு அமைப்பு, அதாவது சாக்கிய பௌத்த சங்கம்னு ஒன்று ஏற்படுத்துறாரு. பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவங்க தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு வந்து அவர் வாதிட்ட வாதனை அதாவது வாதமும் நடத்துறாரு. ஓகேங்களா?
சாரி வாதமும் நடத்துறாரு. ஒடுக்கப்பட்டவங்களை வந்து சாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு அழைக்கிறாரு. அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நீங்க சாதியற்ற திராவிடர்கள்னு பதிவு பண்ணுங்க அப்படின்றத இவரு வலியுறுத்துறாரு. ஓகேங்களா? யாரு? அயோத்தியதாசர். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் நம்ம முடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், ரீகால் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.